ஆணை முகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேயர்களே இன்று 1/3/2018 ஹேவிளம்பி வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்தசி 8:59 காலை ஏஎம் வரைக்கும் பின் பௌர்ணமி திதி மகம் நட்சத்திரம் பத்திரை கரணம் அமிர்த யோகம் கூடிய மாசி மகம் பௌர்ணமி நடராஜர் அபிஷேகம் சூலம் தெற்கு தென்கிழக்கு நாளிகை 20 பரிகாரம் தைலம் இன்றைக்கி வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது. வியாழக்கிழமை குருவோட நாள், பௌர்ணமி இருக்குது, கிரிவலம் போகலாம். திருவண்ணாமலை மட்டுமல்லாமல் உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய கிரீன் சொல்லக்கூடிய மலைகளை வளம் வரக்கூடிய நிலையில் முன்னேற்றங்கள், காரிய தடைகள் நீங்குதல், முன்னேற்றங்கள் ஏற்படுதல், காரிய வெற்றி, இப்படி மன மகிழ்ச்சிக்குரிய சந்தர்ப்பத்தை இறைவனுடைய அருள் கொடுக்கும். கெட்ட நிலைகளை தகர்த்து நல்ல நிலைகளை நமக்குள்ளே ஏற்படுத்தும், நல்ல சிந்தனையை உதிக்க வைக்கும், நல்ல ஒரு சேர்க்கையை ஏற்படுத்தும். பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அது தவிர சத்தியநாராயண பூஜை செய்கிறது சிறப்பு. மாலை 5 to 7 சத்தியநாராயண பூஜை செய்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் அருளும் நிலை ஏற்படும். கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சுங்க, 2 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் குழந்தை இல்லைன்னு இருக்கிறவங்க பெருமாள் கோயிலில் செய்யலாம், வீட்டில் செய்யலாம். சத்தியநாராயண பூஜையை கலந்துக்கிறது மூலமாக, அந்த கதைகளை கேட்கறது மூலமாக, நம்ம அந்த நைவேத்தியமெல்லாம் பண்ணி பிறருக்கு கொடுக்கறது மூலமாக நமக்கு வந்து சந்ததி விருத்தி ஆகும், இருக்கிற குழந்தைகளுக்கும் ஆயுள் ஆரோக்கியம் பெற இயலும். ஆக அற்புதமான நாள் வியாழக்கிழமை பௌர்ணமி, சிறப்புக்குரிய நாள். குலதெய்வ கோவில்களில் விளக்கு பூஜை வழிபாடு, அதோட இன்றைக்கி மாசி மகம் மிக புனிதமான நாள். இப்படிப்பட்ட நாளை நாம் வந்து சிறப்புக்குரிய நிலைகளாக பயன்படுத்திக்கணும். இந்த நாளில் எடுக்கிற முயற்சிகள், நன்முயற்சிகள் வெற்றியடையும். ஆன்மீக நிலையில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள், செய்யக்கூடிய பூஜைகளுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நாள், அருமையான நாள், குருவோட நாள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாத்தா பரப்பிரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்குன்னு சொல்லி தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மூலமாக குருவுடைய அருள் பெறலாம். ஆக இன்றைக்கி வந்து ஆன்மீக சிறப்புக்குரிய நாள், விரதமிருந்து வழிபட வேண்டியதை பெறலாம். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் கும்ப வகை, சந்திரன் சிம்ம நட்பு, செவ்வாய் விருச்சிக ஆட்சி, புதன் கும்ப சமம். குரு துலாத்தில் பகை, சுக்கிரன் கும்பத்தில் நட்பு நிலை, சனி தனுசில சமநிலை, ராகு கடகத்தில் பகை நிலை, கேது மகரத்தில் நட்பு நிலை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை இன்னைக்கு வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல வந்து மேச ராசி. அசுவினி பரணி கிருத்தி 1ஆம் பாதம் கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு 5 சந்திரன், நல்ல சிந்தனை உதிக்கும். எது சரி எது தப்பு அப்படிங்கிறது தெரியும். வெளியூர் பயணம் இருக்கும், பணவரவு இருக்கும், புதிய தொடக்கங்களுக்கான நிலை இருக்கும், ஆன்மீக ரீதியான பயணங்கள் இருக்கும். கோவில்களுக்கு சென்றாலும் முதல் மரியாதை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம். கல்வியில் முன்னேற்றம், இன்றைக்கி எழுதுகிற எக்ஸாமில் கூடுதல் மதிப்பெண் பிறையிலும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், வரன் அமைகிறதுக்கான சூழல் உருவாகும். வழக்கு உங்களுக்கு கவலையை மறக்க செய்யும், அதனால் வழக்கிலிருந்து சிலருக்கு தேவையில்லாத வழக்குகள் இருந்தால் அது நீங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நாள். அசுரனியில் பிறந்தவங்க விநாயகரையும், பரணியில் பிறந்தவங்க ஈஸ்வரனையும், கிருத்திகளில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திக 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சுக்கிரன். நல்ல வாய்ப்புகளுக்குரிய சந்தர்ப்பங்களிலே சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இன்றைய சந்திரனோட போக்கு, இடம், வீடு, வாகனம், தாய் வழி உறவுகள், கல்வி, சுகம், இது பற்றிய பதவி, இது பற்றிய விஷயங்களில் முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய நாள். இது தொடர்ந்து ஒரு வாகனம் வச்சுருக்கீங்க, வரவை விட செலவு கொடுத்துட்ருக்குன்னா அது மாற்றுறது. கல்வியில் விட்டு போன படிப்பை திரும்ப தொடரலாங்கிற எண்ணம். அதே மாதிரி பதவியில், பதவி ரொம்ப செலவு கொடுக்குது, வரவில்லை, வேறொருத்தருக்கு கொடுக்கறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா விட்டுடலாம், எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைக்கி அப்படிப்பட்ட முடிவெடுப்பீங்க. இன்றைக்கி
கிருத்திகில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், ரோகிணியில் பிறந்தவங்க பிரம்மாவையும், மிருகசீடத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு இன்னைக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கு. எடுக்கிற வேலை எளிதில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. 9 சுக்கிரனும் புதனும் இருந்துட்டு தந்தை வழி சம்பந்தப்பட்ட வகையில் முன்னேற்றங்களுக்கு கொடுக்கும். சகோதர சகோதரி வழியில் இருந்து வந்த கசப்புணர்வு மாறும். ஆக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். மிருகசீடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவாதிரையில் பிறந்தவங்க ராமானுஜரையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 மாதமும், பூச 4 பாதங்களும், ஆயுள்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். இன்னைக்கு சந்திரனோட நிலைப்பாடு சிறப்புக்குரிய இடத்துல இருக்கிறது அற்புதம். சந்திரன் சூரியனை பார்க்கறது சிறப்பு. ஆக இன்னைக்கு ஆன்மீக பலன்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். இன்னைக்கு குடும்ப விஷயங்களில், குடும்ப உறவுகளிடத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடும். ஓ, இப்படிப்பட்ட பையனா, தெரியலையே இவ்வளோ நாளா அப்படிங்கிற மாதிரி வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் புதுசாக அமையக்கூடிய வாய்ப்பு. கேம்பஸ் இன்டர்வியூவில் கூட செலக்ட் ஆகலாம். செலக்ட் ஆகி உங்களுக்கு தகவல் வராமல் இருந்தால், அதாவது வேலையில் சேர்றதுக்கு அந்த தகவல் வந்து சேரும். அதோட புதிய தொழிலுக்குரிய முயற்சியும் செய்தொழிலில் முன்னேற்றமும் இருக்கும். புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நாள். ஆன்மீக பலன்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், பூசத்தில் பிறந்தவங்க முருகக்கடவுளையும், ஆயுள்யத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதமும் இருக்கும். ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சூரியன். இந்த ராசிக்கு ஜென்ம சந்திரன் விரயங்களை கட்டுப்படுத்தும். அதோட சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலையும், அதை செவ்வாய் பார்க்கக்கூடிய நிலையும் ஆன்மீக பலன்களை அதிகரிக்க செய்யும். எதிர்ப்புகள் விலகும். வெளியூர் பிரயாணம் இருக்கும். கல்வியில் கூடுதல் முன்னேற்றம் இருக்கும். ஆக இன்னைக்கு சாதக சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய சந்திரனுடைய நிலை. புரியாத விஷயங்கள் புரியும்னு சொல்லக்கூடிய நாள். ஆரோக்கியம் மேம்படும் வயதானவர்களுக்கு. இதில் முக்கியமாக சொல்லப்போனால், தெய்வ வழிபாட்டில் மகத்தில் பிறந்தவங்க சிவனையும், பூரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2-3-4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1-2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு புதனோட நிலைப்பாடு விரைவில் மாற்றம் ஏற்பட்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். கடந்த மாதத்தில் சில சிரமங்கள் அலைச்சல்கள் இருந்திருந்தாலும், இன்றைய சந்திரனோட போக்கு கொஞ்சம் கூடுதல் செலவால் நன்மைகள் ஏற்படும். அதாவது பாக்கெட்டில் இருக்கிற பணம் பற்றாக்குறை, கைமாற்றல் வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய செலவுகள், அதாவது பிறருக்கான செலவுகள் இருக்கும். ஆனால் அது நமக்கு ஒரு நாள் அவங்க செஞ்சுருப்பாங்க. நாம் ஒருத்தருக்கு ஒரு முறை செய்ய வேண்டிய அந்த முறை இருக்கும். அதுக்கான முறைகளுக்கான செலவுகளாக கூட, மொய்யும் முறைகள்னு சொல்லக்கூடிய அந்த முறைகளுக்கான செலவாக இருக்குது. அசுவ செலவு இருக்காது. காரிய வெற்றிக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. செலவானாலும் நல்ல பேர் உங்களுக்கு உறவுகளிடத்தில் கிடைக்கும். உத்திரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க அம்மனையும், சித்திரையில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு சந்திரன் லாபத்தை செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறார். வெளியூர் பிரயாணம் இருக்கும். தொழில் வகையில் முன்னேற்றம் இருக்கும். புதிய கட்டடங்கள் கட்டுறது, அதோட வீடு இருந்தால் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வாஸ்து முறைப்படி கூட மாற்றி அமைக்கிறது, வாகனம் புதுசாக எடுக்கிறது, வெளியூர் பிரயாணம், வரன் அமைகிறது, குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை, மகிழ்ச்சி விருந்து நிகழ்ச்சி ஏற்பாடுன்னு நலம் இருக்கும். விட்டுப்போன படிப்பு தொடரும். குடும்பத்தில் பிரிவு நிலை இருந்தால் அது திரும்ப சேரும். சொத்துக்கள் களார் செய்யப்படும். விற்காத சொத்து விற்று பணம் வரும், வரவேண்டிய பணம் வரும். சித்திரையில் பிறந்தவங்க நவகோள்களையும், சுவாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமியையும், விசாகத்தில் பிறந்தவங்க சுப்பிரமணியரையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி.
இசாக நான்காம் மாதம் அனுச நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதியோட பலம் பெற்ற நிலையால் எடுக்கிற முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்குது. உங்களுடைய முயற்சி பிறருக்கும் பலனளிக்கும். நீங்கள் ஒரு பதவியில் இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் பலன் தரது இல்லாமல் உங்களை சார்ந்தவங்களுக்கு, உறவுகளுக்கு, நட்புகளுக்கும் அதனுடைய பலன் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் கொண்ட உங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிலை வேணும். ஏன்னா வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கடினம் இருந்தால் சிலர் நம்மை விலகி செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குங்கிறதுனால, அந்த வாக்கில் சனி இருக்கிறதுனால பேச்சில் மேன்மை இருந்தால் மேன்மை உண்டாகும்னு சொல்லக்கூடிய நாள். கல்வியில் மறதி விலகும், முன்னேற்றம் கூடி வரும். தொழில் வகையில் விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அனுசத்தில் பிறந்தவங்க முருகனையும், கேட்டையில் பிறந்தவங்க துர்க்கையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அஷ்டமத்திலிருந்து சந்திரன் விலகி திரிகோணத்தில் இருக்கிறது அற்புதம். ஆக திரிகோண சந்திரன் நல்ல எண்ணங்களை வளர்க்க செய்யும், நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள செய்யும், புதிய முயற்சிகள் எடுத்தால் அது கைகூடி வரும். வெளியூர் பிரயாணம் இருக்கும், மறதி விலகும், பணம் தேவைக்கு வரும். குடும்ப நிலையில் சுப நிகழ்வுக்குரிய வேலைகள், அதாவது வரன் முடிவாக வாய்ப்பு இருக்குது, அல்லது வீடு கட்டி புண்ணியர்ச்சனம் பண்ணுறக்கூடிய வேலைகளை செய்வீங்க. இதில் மூலத்தில் பிறந்தவங்க முருகக்கடவுளையும், பூராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க அகத்தியரையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி சனி. இன்னைக்கு சந்திரன் அஷ்டமத்துக்குள்ளே இருக்கார். அந்த அஷ்டம பெட்டிக்குள்ளே சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாளில் சனியும் விரயத்தில், ஜென்மத்தில் கேது, ஏழில் ராகு, பத்தில் குருன்னு இருக்கக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் கடினமான சூழல் தெரியும். ஒன்றுமே புரியாது, ஒரு மாதிரி விரக்தியான நிலை காட்டும். நீங்கள் படிக்கிறவங்களாக இருந்தாலும் கூட என்ன தெரியல, படிக்கவே பிடிக்கலைங்கிற மாதிரி கூட சிலருக்கு இருக்கும். ஆனால் படிக்காமல் வாழ முடியாதுங்கிற ஒரு சூழல் கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அதாவது இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா முதுமையில் வெறும் கல்லாக தான் தெரியும். அதனால் இளமையில் கற்றால் முதுமையில் நாம் வந்து சிறப்புக்குரியவங்களாக வர முடியுங்கிற அடிப்படையில் கூடுதல் முயற்சி எடுத்தால் இன்றைக்கி கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். இதில் வந்து உத்திராடத்தில் பிறந்தவங்க சரஸ்வதியும், திருவோணத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி சனி. நல்ல வாய்ப்புகளுக்குரிய நிலை, இருப்பினும் ஆறு குறைவன் ஏழில் இருக்கு. ஏழாம் இடம் கூட்டாளி, அதோட இணை, அதாவது பெண்ணாக இருந்தால் கணவன், ஆனாந்த மனைவி. அப்போ சத்ரு ஸ்தானாதிபதி அங்கே இருக்கும்போது, கடன் ஸ்தானாதிபதி அங்கே இருக்கும்போது, நோய் ஸ்தானாதிபதி அங்கே இருக்கும்போது, இணையை பற்றி கூட்டாளியை பற்றி செலவுகள், அவங்கள பொருட்டு கடன் வாங்கிறது, அவங்கள பொருட்டு கொஞ்சம் பிறரோட பகைக்கிறதுங்கிற மாதிரி சூழல் உருவாக பார்க்கும். இன்றைக்கி மற்ற கிரக நிலைகள் வலுத்திருந்தாலும் இணை கூட்டாளி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுத்து போனால் இன்றைக்கி யாரும் உங்களை வெறுத்து போக மாட்டாங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகனையும், சதயத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், புரட்டாதியில் பிறந்தவங்க சப்தகணியரையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி நான்காம் மாதம், திருட்டாதி நான்கு பாதங்களும், ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு, இன்னைக்கு சந்திரன் ஐந்து குடைவன் ஆறில் இருக்கா, குழந்தைகளோட பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட நிலைய சம்பந்தமான விஷயத்தில் அது சம்பந்தமான பங்காளிகளோட கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்தால் நல்லது. இப்போ நீங்கள் நினைக்கிற விஷயம் நியாயமானதாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பேசி அது நடக்கலைன்னா அது கொஞ்சம் தள்ளி போடுங்க. எந்த ஒரு விஷயமும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நியாயமாக இருக்கிற பட்சத்தில் அது நடக்கலைன்னா தள்ளி போட்டால் அந்த எதிர்நிலை உள்ளவங்களுக்கு புரியக்கூடிய சூழல் உருவாகும். அவங்க புரிஞ்சதுக்கப்புறம் நம்மை நெருங்கி வருவாங்க, அது வரைக்கும் விலகி இருப்பாங்க. அந்த நிலையை அவங்க புரியறதுக்கான வாய்ப்புகளுக்கான அவகாசம் கொடுக்கணும். நாம
உடனுக்குடன் நாம் தெரியுதுன்னு முடிவெடுக்கிறதை விட அவங்களுக்கு தெரிய வரைக்கும் முடிவெடுக்கிறதுக்கான அவகாசம் கொடுக்கும்போது நமக்கு அந்த காரியம் வெற்றி கொடுக்கும். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. புரிஞ்சிட்டா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், மேன்மையடையும், மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த வார்த்தைகள் தள்ளிப்போகும். பார்க்கலாங்க, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, உடனே சொல்லுங்கன்னு சொல்லாமல் சரிங்க அப்படி தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இன்றைக்கி புரட்டாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், ரேவதியில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. நேயர்கள், இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கிணைந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.